வணக்கம். ஜெயலலிதா மட்டும்தான் அம்மா, சசிகலா எல்லாம் சும்மா. அதிர்ச்சியில் அதிமுக. ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சசிகலா செல்வதால் எந்த பலனும் ஏற்படாது. அவரால் அதிமுகவில் எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது. 50ஆம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாட தயாராகி வரும் அதிமுக தலைமைக்கு சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் பெரும் குடைச்சலாய் உள்ளது. ஆனால் அப்படி எதுவும் நடக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொன்விழாவையொட்டி சென்னை ராயபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு, கிழக்கு மற்றும் வடசென்னை மாவட்ட அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் கூறியதாவது, எல்லையை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 23 பேரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சசிகலா செல்வது வீண் முயற்சி. அதனால் கட்சியில் எந்தவித பிளவும் ஏற்படாது. அம்மா என்றால் ஜெயலலிதா மட்டுமே. சசிகலா எல்லாம் சும்மா என்று அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். அம்மா என்ற வார்த்தையோ அதிமுகவின் கொடியையோ சசிகலா பயன்படுத்தக்கூடாது. ஆனாலும் இதற்காக போராட்டம் நடத்தி சசிகலாவை பெரிய ஆளாக மாற்ற விரும்பவில்லை. அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையாக உள்ளனர். எந்த தீய சக்தியாலும் அதிமுக தொண்டர்களை பிரிக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெற்றிருந்தால் வெற்றி தோல்வி சரிசமமாக இருந்திருக்கும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.